ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாம்ஸ் லைஃப் ஸ்டைல். இந்த வ்ளாக் வந்து எங்கள் ஊரில் நடந்த துர்க்கியம்மன் கோயில் கொடையோட வ்ளாக் தாங்க. ஒவ்வொரு வருஷம் சித்திரை மாதம் ரெண்டாவது செவ்வாய்க்கிழமை தான் திருவிழா எடுப்பாங்க. செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை ஃபுல்லாக திருவிழா நடக்கும். ஸோ ஆல்ரெடி நம்ம சேனலில் ரெண்டு வ்ளாக் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேங்க. இது மூணாவது வ்ளாக் தான். ரெண்டு வ்ளாகோட லிங்க் வந்து கமெண்ட் செக்ஷனில் ஆட் பண்ணுறேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். ஸோ இது புதன்கிழமை ஈவினிங் போல் ஒரு 5:00 தான் பார்த்தீங்க அப்படின்னா முளப்பாரிக்கு வந்து ஊர் அழைக்க வருவாங்க. முளப்பாரி எடுக்கிறதுக்கு எல்லாருமே ரெடி ஆகுங்க அப்படிங்கிற மாதிரி ஊரழைக்க வருவாங்க. நல்லா ட்ரம்ஸு, குட்டி பசங்க முன்னாடி ஆகிட்டு அதுக்கப்புறம் பெரியவங்க எல்லாருமே வந்து ஊரழைப்பாங்க முளப்பாரிக்காக. நான் கோயிலுக்கு போகும்போதே 7:00 ஆயிருச்சுங்க. முளப்பாரி பார்த்தீங்கன்னா பொங்க சாட்டின அடுத்த நாள்லேருந்து தான் முளப்பாரி வளர்க்க ஆரம்பிப்பாங்க. அது மாதிரி முளப்பாரி வளர்க்குறதுக்குன்னே தனியாக ஆள் இருப்பாங்க, அவங்க மட்டும்தான் உள்ளே போய் தண்ணி தெளிப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கோயிலே தங்கியிருப்பாங்க. ஸோ இது வந்து அந்த செட்டு பார்த்தீங்கன்னா கோயிலே போட்டிருப்பாங்க, முளப்பாரி வந்து வளர்க்குறதுக்குன்னே தனியாக. அது மாதிரி முளப்பாரி வளர்க்குறவங்களுக்கு வந்து ஒரு முளப்பாரிக்கு இவ்வளோன்னு சொல்லி பேசிடுவாங்க. அதை பொறுத்து தான் விழா கமிட்டியிலேருந்து பேமெண்ட் வந்து செட்டில் பண்ணுவாங்க. அந்த 1 வீக்குமே அவர் கோயிலில் தான் ஸ்டே பண்ணியிருப்பார். அவர் தான் பார்த்தீங்கன்னா முளப்பாரிக்கு தண்ணி தெளிக்கிறது, முளப்பாரியை பார்த்துக்கிறதுன்னு சொல்லி எல்லாமே அவர் மட்டும்தான் பார்ப்பார். அதே மாதிரி முளப்பாரி எடுக்கிற அன்னைக்கு முளப்பாரியை ஃபுல்லாக அலங்காரம் பண்ணி எல்லாமே பண்ணுறதும் அவங்களே பண்ணிடுவாங்க. அது மாதிரி முளப்பாரி போடும்போதே சாமி முளப்பாரின்னு 3 முளப்பாரி போட்டுருவாங்க. இந்த 3 முளப்பாரியும் பார்த்தீங்க அப்படின்னா நேந்துக்குவாங்க, நாங்கள் எடுத்து சுற்றி வர்றோம் அப்படின்னு. அவங்க மட்டும்தான் இந்த சக்தி முளப்பாரியே எடுப்பாங்க. அது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த முளப்பாரியை வந்து கை மாற்ற மாட்டாங்க, முடிஞ்ச அளவுக்கு அவங்களே தான் எடுப்பாங்க. மற்ற முளப்பாரி யார் வேணாலும் எடுக்கலாங்க. ஆனால் இந்த கரக முளப்பாரி மட்டும் பார்த்தீங்கன்னா நேந்துக்கிட்டவங்க மட்டும்தான் இந்த கரக முளப்பாரியே தூக்குவாங்க. முளப்பாரி ஊர்வலம் பார்த்தீங்க அப்படின்னா முளப்பாரி எல்லாமே செட்டிலேருந்து வெளியே கொண்டு வந்துடுவாங்க. சாமி முன்னாடி வச்சுட்டு சாமியை கும்பிட்டு அதுக்கப்புறம் தான் முளப்பாரி ஊர்வலம் ஆரம்பிப்பாங்க. அதே மாதிரி முளப்பாரியை எடுத்தோன்னே சாமி கருவறையை சுற்றிட்டு வந்து அதுக்கப்புறம் தான் ஊர்வலம் தொடங்குவாங்க. அந்த 3 சாமி முளப்பாரி பார்த்தீங்க அப்படின்னா துர்க்கையம்மன், காலபைரவர், கருப்பசாமி. ஸோ இதுக்குன்னே தனியாக நல்லா விரதம் இருந்து அந்த சக்தி கரகத்தை தூக்குவாங்க. ஏன்னா மற்ற எல்லா முளப்பாரியை விட இந்த சக்தி கரக முளப்பாரி அவ்வளோ ஒரு வெயிட்டாக இருக்குங்க, தூக்குறதுக்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ அதனால் 1 வீக் பார்த்தீங்கன்னா நல்லா விரதம் இருந்து தான் அந்த முளப்பாரியை எடுப்பாங்க. புதன்கிழமை ஈவினிங் 7 மணிங்கும் போல் முளப்பாரி எல்லாமே வெளியே வர ஆரம்பிச்சிருங்க. முன்னாடி வந்து சக்தி கிரகம் வரும், அதுக்கு பின்னாடி தான் பார்த்தீங்கன்னா மற்ற முளப்பாரி எல்லாமே வரும். அது மாதிரி முளப்பாரிக்கு முன்னாடி வந்து கொட்டு போகுங்க. பசங்களுக்கு ட்ரம்ஸ் தனியாக அலாட் பண்ணிடுவாங்க, ஏன்னா அவங்க கண்டிப்பாக டான்ஸ் ஆடாமல் வரமாட்டாங்க. முளப்பாரியோட ஊர்வலம் பார்த்தீங்கன்னா கோயிலேருந்து வெளியே வந்து அதற்கு பின்னாடி இருக்க தெருவழியை அப்படியே வருங்க. ஸோ அதை சுற்றிட்டு அப்படியே சங்கத்துக்கு வரும். ஸோ முளப்பாரியை இறக்குற இடம் பார்த்தீங்கன்னா சங்கத்தில் தான் இறக்குவாங்க. ஸோ அந்த இடத்துல வச்சு எல்லாருமே சேர்ந்து கும்மி அடிப்பாங்க. இப்படி கொஞ்ச நேரம் இறக்குறது முளப்பாரி எடுக்கிறவங்களுக்குமே கொஞ்சம் ரெஸ்ட் கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ முளப்பாரியை இறக்கிட்டு அப்படியே சுற்றி எல்லாருமே கும்மி அடிப்பாங்க. சங்கத்தில் இறக்கி ஒரு 5 to 10 நிமிஷம் வரைக்கும் கும்மி அடிப்பாங்க. ஸோ கும்மி அடிச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லாருமே முளப்பாரி எடுத்துருவாங்க. சைடில் கொஞ்சம் யாருக்குனாச்சும் தூக்க முடியலை அப்படின்னா கைமாற்றி விட்டுப்பாங்க. ஏன்னா ரிலேஷன் கூட இருப்பாங்கள்ல, ஸோ அவங்க யாராச்சும் கைமாற்றி விட்டுருவாங்க. இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா சங்கத்தில் எடுத்துட்டு அப்படியே அடுத்து முளப்பாரி வந்து அப்படியே ஊர்வலம் ஆரம்பிக்கும். சங்கத்தில் இறக்கி கும்மி அடித்த முளப்பாரி அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளையார் கோயிலில் தான் இறக்குவாங்க. துர்க்கியம்மன் கோயில் கொடையில் இந்த பிள்ளையார் கோயில் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. ஏன்னா தீர்த்த குடமாகட்டும், மாவிளக்காகட்டும், எதுனாலும் பிள்ளையார் கோயிலுக்கு வராமல் துர்க்கியம்மன் கோயிலுக்கு போகாது. ஸோ அதே மாதிரி தான் முளப்பாரியுமேங்க. சங்கத்தில் இறக்கி கும்மி அடித்ததுக்கப்புறம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளையார் கோயிலில் தான் இறக்குவாங்க. இங்கே கொஞ்ச நேரம் கும்மி அடிப்பாங்க. இந்த கிரீன் கலர் டிஷர்ட் போட்டிருக்காங்களா, அவங்க தான் வந்து முளப்பாரி வளர்க்குறதுக்குன்னே தனியாக வந்தவங்க. 1 வீக்கு கோயிலில் தான் ஸ்டே பண்ணி முளப்பாரியை வளர்ப்பாங்க.
முளப்பாரி கும்மி அடிக்கிறதுல பார்த்தீங்கன்னா சின்ன பசங்களாகட்டும் பெரியவங்களாகட்டும் எல்லாருமே அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக எல்லாருமே கும்மி அடிப்பாங்க. அதை பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த பாட்டுமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு நல்லா இருக்குங்க. முளப்பாரி பாட்டு, கும்மி பாட்டு எல்லாமேவும் பிள்ளையார் கோயிலில் இறக்கி கும்மி அடித்த முளப்பாரி அடுத்து முத்தாலம்மன் கோயிலில் தாங்க இறக்கி மறுபடி கும்மி அடிப்பாங்க. பிள்ளையார் கோயிலும் முத்தாலம்மன் கோயிலும் ஒரே தெருவில் தான் இருக்குது. கோயில் கொடையில் ரொம்ப முக்கியமானது முத்தாலம்மன் கோயிலும் ஒன்றுங்க. எந்த ஒரு விசேஷமும் இங்கே வராமல் துர்க்கியம்மன் கோயிலுக்கு வராது. ஸோ அடுத்து கொஞ்ச நேரம் இங்கே இறக்கி கும்மி அடிச்சுட்டு தான் முளப்பாரியை எடுப்பாங்க. இந்த டைம் முளப்பாரி ஊர்வலத்தில் பார்த்தீங்கன்னா பொண்ணுங்களுமே நல்லா டான்ஸ் ஆடி என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பசங்களுமே சரியான ஆட்டம் தான். ஏன்னா அவங்களுக்குன்னே ட்ரம்ஸ் வந்து தனியாக கொடுத்துருவாங்க, விழா கமிட்டியிலேருந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. அதனால் முளப்பாரி ஆரம்பிக்கிறதுலேருந்து அந்த ஊர்வலம் முழுக்க ஃபுல்லாகவே டான்ஸ் ஆடி வான வேடிக்கைன்னு சொல்லி ரொம்ப ரொம்ப கலர்ஃபுல்லாக போகுங்க. முளப்பாரி ஊர்வலத்தை பார்க்குறதுக்கே அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்குமேவும். முத்தாலம்மன் கோயிலேருந்து எடுக்கிற முளப்பாரி அடுத்து எங்கள் ஊரில் இருக்க கிருஷ்ணன் கோயிலில் வந்து தாங்க இறக்கி திருப்பி கும்மி அடிப்பாங்க. இது எங்கள் ஊரில் இருக்க ரொம்ப விசேஷமான கிருஷ்ணன் கோயில். புரட்டாசி மாதம்லாம் பார்த்தீங்கன்னா பக்கத்தூர்லேருந்து அவ்வளோ பேர் வந்து சாமி கும்பிடுவாங்க. அந்த அளவுக்கு ரொம்பவே விசேஷமான கோயிலுங்க. அதே மாதிரி மூணாவது சனிக்கிழமும் ஃபுல்லாக அன்னதானமும் கொடுப்பாங்க, ரொம்ப விசேஷமானது. ஸோ அங்கே எடுக்கிற முளப்பாரி அடுத்து கிருஷ்ணன் கோயிலில் வந்து இறக்கி இங்கே ரொம்ப நேரம் கும்மி அடிப்பாங்க. ஏன்னா இதுக்கப்புறம் முளப்பாரி பார்த்தீங்கன்னா கரைக்க போயிடுவாங்க. அதனால இந்த இடத்துல பாடுற கும்மி பாட்டு முளப்பாரியை கரைக்கிறதுக்கான கும்மி பாட்டு பாடுவாங்க. முளப்பாரி கும்மி அடித்து முடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முளப்பாரி சுற்றி இருக்க ரிப்பன் அதில் டெக்கரேஷனுக்கு வச்சுருப்போம்ல அது, அதுக்கப்புறம் நூல் எல்லாம் கட்டியிருப்பாங்க, அது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கே இறங்கி தான் கரைக்க போகணுங்க. ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா நீராவி குளம் எங்கள் ஊரில் இருக்கிறது. ஒவ்வொரு வருஷமும் இங்கே தான் கரைப்பாங்க, ஒவ்வொரு வருஷங்கிறத விட வருஷம் வருஷம் இங்கே தான் கரைப்பாங்க. இந்த குளத்தில் வந்து தண்ணி இருந்துச்சுன்னா இங்கே கரைச்சிருவாங்க, அப்படி இல்லை அப்படின்னாலும் தண்ணி வாங்கி விட்டுனாலும் இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் முளப்பாரியை கரைப்பாங்க. முளப்பாரி கரைச்சி முடிச்சோடனே எல்லாருமே கோயிலுக்கு வந்துருவாங்க. அதே மாதிரி முளப்பாரியை கரைக்கிறதுக்கு முன்னாடி அந்த வளர்ந்த பயிர்லேருந்து இந்த மாதிரி கொஞ்சத்தை பறித்து வச்சுருவோம், அதுக்கப்புறம் தான் கரைப்போங்க. கரைச்சி முடிச்சுட்டு அந்த முளப்பயிரோட கோயிலுக்கு வந்துடுவோம், வந்து சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் எல்லோரும் வீட்டுக்கு போவோம். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த முளப்பாரியை சாமி ரூமில் வச்சு தாங்க சாமி கும்பிடுவோம். முளப்பாரி எடுத்த எல்லாருமே இந்த மாதிரி கொஞ்சம் கொண்டு வந்துடுவோம். இதுக்கு என்ன ஐதீகம்னு பார்த்தீங்க அப்படின்னா சகல வளமும் குடும்பத்துக்கு கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐதீகம் தான். இது ஊருக்குள்ளே ஃபாலோ பண்ணுற ஒரு ரெகுலரான ஒரு வழக்கமும் கூடுங்க. எல்லார் வீட்லேயுமே துர்க்கியம்மன் ஃபோட்டோ இருக்கும். ஸோ எல்லாருமே சாமி முன்னாடி கொண்டு வந்து வச்சுருவோம். அன்னைக்கு டே பார்த்தீங்க அப்படின்னா சிறப்பாக முளப்பாரியெல்லாம் தூக்கி கரைச்சி ரொம்ப நல்லபடியாக முடிஞ்சது. ஸோ அடுத்த நாள் தான் பார்த்தீங்கன்னா ஆடலும் பாடலும் நிகழ்ச்சி நடக்கும். அதாவது வியாழக்கிழமை நைட்டு 8 மணிக்கு மேலே நடக்குங்க. நைட்டு 8 மணிக்கு ஆரம்பிக்கிறது, நைட் 2 மணி வரைக்கும் போகும். இதுமே ரொம்ப நல்லா இருக்குங்க. ஆடலும் பாடலும் நிகழ்ச்சியும் பார்த்தீங்கன்னா எல்லாருமே உட்காந்து பார்க்குற மாதிரி தான் இருக்கும். அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா சாமி பாட்டு அதுக்கப்புறம் நார்மலான பாட்டுன்னு சொல்லி எல்லாம் மிக்ஸ் பண்ணி தான் போடுவோம். Thank you.
ஆடலும் பாடலும் நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா சாமி பாட்டு போடாமலே கீழே நிறைய பேருக்கு சாமி இறங்கி பயங்கரமாக ஆட ஆரம்பிச்சிருவாங்க. பார்க்கவே ரொம்ப இதாக இருக்குங்க. இதோட பார்த்தீங்கன்னா துர்க்கியம்மன் கோயில் கூட விலாகுமே முடியுது. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரொட்டீன் விலாகில் சந்திப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.